கோயம்புத்தூருக்கு சென்ற சட்டமன்ற தேர்தல் போது 2 நாட்கள் தங்கி இருந்து இந்த மாவட்டம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 10 தொகுதியில நிச்சயம் ஒரு 5-6 தொகுதியாக ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இங்கேயிருந்து நான் செல்வேன். ஆனால் நீங்கள் எல்லாம் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். 10 தொகுதியில 1 தொகுதியோடு ஜெயிக்கவில்லை, 16 முழுக்க ஜெயித்தோம். மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. இந்த தலைவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சபாநாயகர் மக்கள் கொடுத்தார்கள். இருந்தாலும் கோவை மக்களாகிய நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். மீண்டும் அந்த தவறை நான் நம்பமாட்டேன். பார்ப்பது பாராளுமன்ற தேர்தல் வருது, அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நிச்சயம் நம்முடைய மாவட்ட செயலாளருடைய ஒத்துழைப்போடு அடுத்த தேர்தல் பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே தலைவர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு தொழிலையும் எடுத்தால் அதை செய்யாமல் விடமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதியில் 4 சொன்னது போல் ஜெயித்து காட்டியவர். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தலைவர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள். நான் வெல்ல போகிறேன் என்ற அந்த ஒரே குறிப்போடு ஆட்சிக்கு வந்த 8 மாதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கொரோனாவோட போராடுவதிலேயே நம்முடைய பணிகள் எல்லாம் அதிலேயே இருந்தது. தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அமைச்சரும் ஹெல்த் மினிஸ்டராக இருந்து தலைமையில் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு தலைவர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரும் ஒரு 10 பேர் ஒரு 20 பேரை புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்தீர்கள் என்றால் அந்த கண்டிப்பாக தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை விரைவாக எட்டுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழக மக்களுக்கு நம்முடைய தலைவருடைய ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தலைவரும் அதை ஒரு ஒரு நாளும் தலைவர் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேர் தலைவருடைய பணியை மக்கள் இடத்துல கொண்டு போய் ஒருவொருத்தரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் வந்து நான் நேற்று தலைவரோடு ஒரு இடத்துல இல்லத்திலிருந்து அலுவலகத்திற்கு என்னுடைய என்னை அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார். நான் வந்து இதை அமர்ந்திருந்தேன். முரசொலியிலிருந்து அறிவாலயத்திற்கு சென்று கொண்டிருந்தோம். வயதான 2 புதியவர்கள் வெயிலிலே சாலையோடு நின்று காத்துக் கொண்டிருந்தார்கள். நான் தலைவர் வந்தே நிப்பாட்டு வரா இல்லையா அப்படி என்று அவர்களும் காத்திருந்தேன். தலைவர் வந்து வந்து நிப்பாட சொல்லி அந்த 2 முதியவர்கள் வர சொன்னாங்க. என்னம்மா என்ன என்ன பிரச்சனைமா? பொதுவாக தமிழகத்திலே கடந்த 8 மாதமாக நீங்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி வந்திருக்கோம், அருமையான ஆட்சி நடத்தி வந்திருக்கிறோம். அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களோட வழி ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வண்டி ஊற்றி இறங்கி அந்த 2 முதியோட போட்டோ எடுத்துக்கொண்டு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்த கழக ஆட்சி அமைந்த 8 மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்த்து அதே போல் வருகிற உள்ளாட்சி தேர்தலிலே நம்முடைய வெற்றிக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஒரு காரணமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் கழகத்துடைய கள வீரர்களாக நீங்கள் பணியாற்ற வைத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு அந்த முதல்வர் பழனிசாமியானவர்கள் சொல்ல பேசும்போது சொன்னார்கள். அதே போல நான் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போதும் சொன்னார்கள், விரைவில் எனக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும். அது துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு கொண்டிருக்காங்க. அதுக்காக இதுவே போன்ற பத்திரிகையாளர்கள் தினமும் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களுக்கும் அசைப்படவில்லை. என்றும் மக்கள் பணியில் உண்மையோடு உண்மையாக இருக்கணும் என்று உழைப்பதும் தமிழகத்துக்காக கடைசியோடு உழைக்க வேண்டும் நினைப்பதும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் தலைவருக்கு துணையாக இருக்க வேண்டும் நினைப்பதும் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் தலைவருக்கும் உங்களுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பதும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று வரவேற்று உங்களுடைய கழக பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் கோவை மாநகர மக்கள்
எங்களை எல்லாம் எங்களை ஏமாற்றி விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து வருகின்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும், அதற்கு நீங்கள் ஒவ்வொரு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.